ஹாய், வெல்கம் டு ப்ளூ ஏப்ரன். இன்றைக்கி வந்து நான் ஒரு பிக்கிள் தான் செஞ்சு காமிக்க போகிறேன், டொமேட்டோ பிக்கிள். அது வந்து அதனால வந்து பதது கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும், வீணாகாது. ஒரு வருஷமானாலும் நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒன்று ரெண்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ விதத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், இது வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு போடுறேன் அதை நான். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேன்னா, தக்காளியை கட் பண்ணி அப்படியே வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கணும். அது வந்து நல்லா வெயில் இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சு ரெண்டு நாள் நல்லா ட்ரை ஆகிடும், அந்த ஈரம்லாம் ஃபுல்லாக போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ஆனால் இன்றைக்கி நான் தீந்து போச்சு, நல்லா செய்யலாம், கொஞ்சமாக செய்யலாம், வெயில் சரியா இல்லையான்னு சொல்லி ஒரு நாலு தக்காளி தான் எடுத்தேன். நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சேன். ஆனால் இன்றைக்கி வெயில் ஒரு 4 hours தான் வெயில் இருந்தது, அப்புறம் வெயிலே இல்லை. சரி, நேற்று வச்ச ஒரு 4 hours தான் காஞ்சுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அப்படியே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 2 நாள் நல்லா சம்மரில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியிலே வச்சுக்கலாம், 1 வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும், வீணாகவே போகாது. இது வந்து எப்படின்னா, 4 தக்காளி மட்டும் கட் பண்ணி நேற்று ஒரு நாள் தான் வந்து வெயிலில் வச்சு எடுத்தேன். ஒரு 4-5 மணி நேரம் காஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த அளவு வந்து புளி பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஓரளவு புளி, அப்புறம் கொஞ்சம் வெல்லம். வெல்லம் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன், ஸ்வீட்டாக தான் பிடிக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கலன்னா வெல்லம் வேண்டாம். அப்புறம் நான் மிளகா போடல, மிளகாத்தூள் தான். ஏன்னா உங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப தண்ணி விடாமல் இருப்போம், அப்போ வந்து உங்களுக்கு மிளகா போட்டால் சரியாக மெசையாதனால மிளகாத்தூள் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் நல்லா லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கேன். இதான் ப்ரிசர்வேட்டிவ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஈரம் படக்கூடாது மெயினாக. அப்புறம் கையில் ஈரம் இருக்கக்கூடாது, ஸ்பூனில் ஈரம் இருக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெளியில் வச்சுருந்தாலும் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். முதல்ல தக்காளி இந்த புளி போட்டு அரைச்சிடுறேன் மிக்சியில். முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் நல்லா இருக்கும், வீணாக போகாமல் இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கேன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு, வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுருங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள். இது மஞ்சள்தூள் கூட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான், கொஞ்சம் வீணாகாமல் இருக்கும். இப்போ வந்து தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டுடலாம். தக்காளி புளி கல்லுப்பு, கல்லுப்பு தான் போடணும், டேபிள் சால்ட் போடக்கூடாது. கல்லுப்பு போட்டிங்கனால வீணாமாக நல்லா இருக்கும். அப்புறம் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நல்லா தயாரிங்க. இப்போ நீங்க எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போட்டுருங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே வந்து வேகட்டும். இப்படியே இதுலேயே அப்படியே நம்ம கலரி கலரி அப்படியே வேக வைக்கலாம். வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே அதுலேயே சிம்மிலேயே வச்சு நல்லா வெந்துருச்சு. ஏன்னா அந்த ஈரங்கீரம் எல்லாம் நல்லா வந்து அப்படியே ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு வீணாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வருது பாருங்க எண்ணெயெல்லாம். ஆனால் இது கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல கடுகும் வெந்தயமும் அதை வந்து போட்டுக்கலாம்.
பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே இருக்கும். இது ஒன்றும் அப்படியே அடியெல்லாம் பிடிக்காது, எண்ணெய் போட்டதுனால அப்படியே வேகும். அப்படியே கலரி விட்டு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes கழிச்சு வெல்லம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 5 minutes ஆச்சு. இப்போ வந்து இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். அது நீங்கள் வந்து இது தைஸாக இருக்கு சூப்பர் காம்பினேஷன். ஈவன் சாம்பார் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி சப்பாத்திக்கெல்லாம் கூட நிறைய இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வெயில் காலத்தை நல்லா சம்மரில் வந்து போட்டு இன்னும் வந்து மிக்ஸ் எவ்வளோ அந்த ஆட்டுக்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சோம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆட்டுக்கல் எல்லாமே நல்லா மிக்சியில் தான் அரைக்கிறோம், அதனால நீங்கள் அப்படி மிக்சியிலே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து அந்த புளி போட்டு அரைக்கிறப்ப சரியாக மெசையிலன்னு வச்சிங்களேன், அந்த புளியில் வந்து லேசாக தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து அது மேலே தண்ணி அப்படி தண்ணி தெளித்து புளியை வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் தான் தண்ணி வந்து மேலே தெளிக்க தான் செய்கிறோம், அதனால் ஒன்றும் வீணாகிடாது உருவாக. ஏன்னா நீங்கள் போட்டு நல்லபடி வதக்கிறீங்கல்ல, அதனால் ஒன்றும் வீணாகாது. இது அப்படியே 2 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஜாடி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க இந்த உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளில வருது பாருங்க, அப்படியே நிறைய எல்லாம் வெளில வந்து அப்படியே கொஞ்சம் எண்ணெயாக நிற்கும் பாருங்க. ஊறுகாலாம் எப்பவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் போடணும், எண்ணெய் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும், வீணாகவும் போகாது. நீங்கள் நிறைய லார்ஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மியாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு 2 மாதம் வச்சு பார்த்துட்டு அப்புறமா லார்ஜ் குவான்டிட்டி செய்யுங்க. சம்மரில் வந்து நிறைய செஞ்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா வச்சு இது மாதிரி நல்லா ஈரம் சூடு சூடே இதோட நல்லா ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெயில் அடிக்கிறப்ப 2 மாதம் ஒருத்தரவ அந்த ஜாடி எடுத்து வெயிலில் வச்சு மேலே ஒரு துணியை கட்டிடணும், ஒரு காட்டன் துணியை கட்டிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வீணாகாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் குவாண்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு வெளியிலே வைங்க, வீணாகவே போகாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், ஆறினோட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சூப்பராக வந்து ஆறி போச்சு, நல்லா ஆறினோட எடுத்து பாட்டிலில் வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் அப்படியே லேசாக லீக் ஆகுது பாருங்க, உள்ள தெரியுது இல்லை, நாளைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே வெளில வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.